மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் நல்லாட்சியுடன் பிறந்தநாள் காணும் சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினரும் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு கோவை தெற்கு மாவட்டம் அரசூரில் சூலூர் வடக்கு ஒன்றிய கட்சி அலுவலக கட்டிட திறப்பு விழாவும் கழக கொடியேற்று விழாவும் பொதுமக்களுக்கு சுமார் 6 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தமிழக மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வத்துறை அமைச்சரும் ஒருங்கிணைந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தின் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொறுப்பாளர் வி செந்தில் பாலாஜி அவர்கள் கழக கொடியை ஏற்றி வைத்து கழக அலுவலக கட்டிடத்தை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சிக்கு கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் தலைமையேற்க சூலூர் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் ஏ வி அன்பரசு வரவேற்பு நிகழ்த்து நிகழ்ச்சி சிறப்புடன் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கோவை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக், கோவை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி, ஒன்றிய கழக செயலாளர்கள் தா மன்னவன், முத்து மாணிக்கம், மகாலிங்கம், தலைமை செயற்குழு நிர்வாகிகள் இருகூர் சந்திரன், ஏர்போர்ட் ராஜேந்திரன், வடக்கு ஒன்றிய அவைத்தலைவர் முத்து, கவுண்டன் புதூர் தன்ராஜ், துணை செயலாளர் சுந்தரம், தாரணி ஜெகதீசன், சீனிவாசன், ஒன்றிய பொருளாளர் சுகுமார், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஏ வி கோவிந்தராஜ், கழக நிர்வாகிகள் ஆர் நாகராஜன், பட்டணம் செல்வகுமார், ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள், நிர்வாகிகள் செல்வநாயகி, அன்பரசு, சுரேந்திர மோகன், பட்டணம் ரகு என்கிற துரைராஜ், தமிழர் சுப்பிரமணியம், கலங்கல் சிவக்குமார், பேரூராட்சி கழக செயலாளர்கள் பசுபதி, விஸ்வநாதன், கபிலன், கௌதமன், வார்டு உறுப்பினர் முத்துசீனி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு ரமேஷ், பிரபு, மாவட்ட பிரதிநிதி கோபால்சாமி, கண்ணன், ஏ வி ஏ ஹரிஹரன் மற்றும் வடக்கு ஒன்றிய கிளை கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள், கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனா்.